அவளுக்கு மேக்கப்லேயே எது ரொம்ப பிடிக்கும்னா அவளுக்கு ஜவுரி முடி வைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்க முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க, ஜீவிக்கு வந்து வீடியோவில் வர பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த கேள்வி வந்துட்டே இருக்குது, ஆனால் இப்போ மட்டும் வராங்க. என்ன ரெடி பண்ணணுமா போறே போறதில்லையா? வரும் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐப்ரோ பென்சில் மார்க் பண்ணக்கூடாதுன்றா, மேக்கப் வேணான்றா, அப்புறம் எப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிறது? எங்கே போகிறோம் எப்படி ரெடி ஆகிறதுன்னு ஏன் சொல்கிறோன்னு கேட்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாப்பாவோட ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம். அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ப்ரோக்ராம் இருக்கும், வேறு ஸ்கூலுக்கு போயிட்டு பாப்பா பர்ஃபாமன்ஸ் பண்ண போகிறா. ஸோ அவளுக்கு ரெடி பண்ணி விடுறதுக்காக தான் நாம் இப்போ வந்திருக்கோம். பாப்பாவோட ஸ்கூலில் இருக்கோம், சரி சித்துக்கிட்ட கேட்போம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா வந்து இன்றைக்கி டான்ஸ் பண்ண போகிறாங்க. முன்ன வந்து போன வருஷம் ஆண்டு விழா வச்சாங்க பாப்பாவோட ஸ்கூலில், பாப்பா வந்து டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம கூட வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். எல்லாருமே நம்ம ஃபேமிலிஸ் எல்லாருமே சூப்பராக டான்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு சொல்லியிருந்தீங்க. பாப்பாவுக்கு வந்து டான்ஸ் பண்ணணுன்னா ரொம்ப ஆர்வம். அதில் வந்து இப்போ பரதநாட்டியம் பண்ண போகிறாங்க. பரதநாட்டியம் வந்து பாப்பா வந்து நைட்டுக்கு டான்ஸ் போட்டு காமிச்சாங்க, நல்லாயிருக்கு. இருந்தாலும் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா நமக்கு வந்து சாரி வந்து பரதநாட்டியம் சேம் அதே மாதிரி கட்ட வராது. அப்புறம் சாருக்கு நம்ம ஃபோன் பண்ணி கேட்டு எங்களுக்கு அந்த மாதிரி கட்ட வராது சார் அப்படின்னு கேட்டோம். அவங்க வந்து நார்மலாகவே நீங்கள் ஆண்டு விழாவுக்கு எப்படி கட்டி விட்டீங்களோ அதே மாதிரி கட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி விட்டுருக்கோம். ரெடி ஆகிட்டே இருக்கா? நீங்கள் பாருங்க குட்டீஸ் கொஞ்சம் நகர்ந்துக்குவாங்கடா அப்படியே. குட்டீஸ் சார் பார்த்தீங்கன்னாக்கா ரவுண்டு கட்டி நின்ட்டாங்க. எப்படி ரெடி ஆகுறாங்க என்னன்னு வேடிக்கை பார்க்குறதுக்காக நின்றுட்டாங்க. சாரி பாருங்க, என்னோட சாரி தான். ப்ளவுஸ் வந்து சரியாக போச்சு, ஓரளவுக்கு சரியாக போச்சு. அங்கங்கே பின் போட்டிருக்கோம், அட்ஜஸ்ட் பண்ணி கட்டியாச்சு. அவ்வளோதான், மேக்கப் முடிஞ்சிட்டு நம்ம எப்படி இருக்கான்ட்டு பார்க்கலாம். பாப்பாவுக்கு வந்து மேக்கப் இல்லாமல் இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா மேக்கப்பே பண்ணக்கூடாதான், ஐப்ரோ வைக்கக்கூடாதுன்றா, எந்த மேக்கப்பும் ஃபவுண்டேஷன் போடக்கூடாதுன்றா. அவளுக்கு மேக்கப்லேயே எது ரொம்ப பிடிக்கும்னா அவளுக்கு ஜவுரி முடி வைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்க, அது மட்டும் அடிக்க வச்சு முடி ஃபுல்லாக போச்சு. வேண்டான்னா வச்சு தான் ஆகணும். ஆனால் மேக்கப் ஐப்ரோ போடணும்னா வேண்டான்றது, ஐலைனர் வைக்கணும்னா வேண்டான்றது, அதெல்லாம் தேவையில்லையாம்மா. ஆனால் ஜவுரி முடி மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி மேக்கப் பண்ணாமல் போயிட்டு டான்ஸ் பண்ண முடியும்? ஏடா ஸ்ரீமா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பாப்பாவோட சீனியர்ஸ்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இங்கே பாருங்க பாப்பாவோட சீனியர்ஸ் இவங்க, அவங்களும் டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் இருக்கும், அதனால் ரெடி ஆகிட்டு நிற்கிறாங்க. இவங்களாம் அழகுபடுத்துகிறாங்களா இல்லை என்ன செய்கிறாங்கன்னு தெரில. சரி, கடைசியில் எல்லா மேக்கப்பும் முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு ரெடி ஆகட்டும், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க பாப்பா ஃபுல்லாக மேக்கப் பண்ணியாச்சு, எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பாப்பாவுக்குன்னு வந்து ஒட்டியானம் மட்டும் மிஸ்ஸிங். அங்கே போய் பஸ் ஏறும் போது அப்படியே கட்டிட்டு பஸ்ஸில் ஏறிக்கலாம். சரி, பாப்பாங்க என்ன பாப்பாங்க? பரதநாட்டியன்றாங்க, பரதநாட்டியெல்லாம் கற்றுக்கிட்டீங்களா? டான்ஸ் முன்னாடி இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சார் வாங்க சார், வணக்கம். பாப்பாவோட சார் வந்துருக்காங்க. ஆமாம், கிளாஸில் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க ஸ்கூலில் கிடையாது, வேற ஒரு ஸ்கூலில் கூப்பிட்டு போயிட்டு இப்போ வந்து போட்டி நடக்க போகுது. போய் பார்க்கலாம் யார் வின் பண்ணுவாங்கன்ட்டு. அம்பளை நீ பர்ஃபாமன்ஸ் பண்ணு, நல்லபடியாக பண்ணு, கான்ஃபிடண்டாக இரு, சரியா? நல்லா சிரிச்சுட்டு இரு. டான்ஸ் பண்ணும்போது நல்லா முகத்தில் சிரிப்போடு பண்ணணும் எல்லோரும், சரியா? ஆ சரி, ஆல் தி பெஸ்ட், சூப்பராக பண்ணும் எல்லோரும். ஆ சரி, நம்ம போயிட்டு பார்க்கலாம். பயவர் பயப்படக்கூடாது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பயமாக இருக்குது பயமாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறா. பயப்படக்கூடாதுப்பா, தைரியமாக எப்படி இங்கே ஆண்டு விழாவில் டான்ஸ் பண்ணல அந்த மாதிரி பண்ணணும், சரியா? ஆ எங்கள் அத்தையும் வந்திருக்காங்க, பாட்டி போய் போய் சொல்லிட்டு வாப்பா எப்படி இருக்குன்னு பாட்டிக்கிட்டு காமி. நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது. எப்படியா தருங்க? ரெடி பண்ணி விட்டு. சரி சரி, பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு வா, நம்ம போயிட்டு வரோம். நம்மளுக்கு தெரிஞ்ச மேக்கப் போட்டு அவங்கள ரெடி பண்ணி அனுப்பிச்சுட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது, நர்வஸாக இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கேங்காக சிறங்கட்டி ஓகேக்கா பாய் நான் சூப்பராக பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக கிளம்பியிருக்கா. பார்க்கலாம் சார், அவங்க பாப்பா எல்லாருமே வந்து பஸ்ஸில் போகிறாங்க. போயிட்டு பர்ஃபாமன்ஸ் எப்படி பண்ணுவான்னு தெரியல. நம்ம இப்போ போகிறோமா இல்லையான்னு எங்களுக்கும் ஒரு டவுட்டில் இருக்குது. நம்ம சரி பின்னாடி வண்டியில் போகலான்னு இருக்கோம், சரி பார்க்கலாம். அப்புறம் வந்து நான் ஜீவி வந்து இப்போ நீங்கள் முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க, ஜீவிக்கு வந்து வீடியோவில் வர பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இப்போ மட்டும் வராங்க அப்படின்ட்டு நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நீ. சரி, அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து நான் எல்லா வீடியோக்கும் வரல அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்துருந்தா தெரியும், கண்டென்ட்
கண்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே அதுக்கு தான் நான் வரல, லைட்டாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தேன். மித்தப்படி நாங்கள் ஃபேமிலியாக விளாக்ஸ் போடும்போது தான் நான் வந்துட்டு தான் இருந்திருந்தேன். அப்போ ரீசெண்டாக வந்துட்டு நான் மெயினாக எங்கள் அம்மாக்கு உடம்பு சரியில்லை, இல்லை எங்கள் ஃபேமிலி சைடியாக இருக்கா வீட்டுக்கு அங்கே இங்கேயும் போயிட்டேன். மேக்ஸிமம் நான் சொல்ல போனால் இங்கே இல்லவே கிடையாது, அங்கே இங்கேயும் எங்கள் ஃபேமிலி சைடு போயிருந்தேன் அவ்வளோதான். அதுதான் பார்த்தீங்கன்னா ரீசன். அதனால தான் அங்கே நாலு பேரும் ஃபேமிலியாக சேர்ந்து பண்ணும்போது நான் அவ்வளோக்கா வீடியோ இல்லை. இப்போ நார்மலாக நான் வீட்டில் தான் இருக்கேன். அதனால் இப்போ நார்மலாக எப்போவுமே பார்த்தீங்கன்னா டெய்லியும் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். அப்புறம் போகும்போது அவங்க கேஷுவலாக எடுக்கிறாங்க. அப்போ ஏதோ ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவலுங்க போது நம்ம சேர்ந்து பண்ணும்போது இருக்குதா செய்ய. அதுக்காக நீங்கள் வீடியோ கேட்குறீங்களுக்காக நான் வீடியோலேருந்து, ஐயோ வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னா வெளியே போக முடியாது, இல்லை வீடியோ எடுக்கிறாங்கன்றதுக்காக அப்படி நான் வெளில வந்து நான் வீடியோ இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் காமிக்கவும் முடியாது. நான் நார்மலாக இருக்கும், அவங்க கேஷ்லாம் வீடியோ இருக்காங்க, நான் நான் தெருறேன் அவ்வளோதான். மற்றபடி அன்னைக்கு வரல இப்போ மட்டும் வர அப்படின்னு நான் அன்வான்ட் கொஷின்லாம் எது வேணாம். பாருங்கள் ஜிவி வாயாலே சொல்லியாச்சு, நார்மலாக இருக்கிறவங்கள நார்மலாக விட்டுருங்க. பாப்பா வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க, சரி பார்க்கலாம். அவ்வளோ பசியா? ஆமாம், காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, பயங்கர பசி. தெரியுது தெரியுது, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரியாக சாப்பிட்றதே இல்லை. இங்கே பாருங்கள், இன்னும் இந்த டைம் பொண்ணு வந்துருந்தது, இப்போ இந்த டைம் பொண்ணு வந்திருக்கு. ஏன்னு கேட்டாக்கல எங்களுக்கு வந்து பசிக்கவே இல்லை, பசிக்கவே இல்லைன்றாங்க. இப்போ சாப்பிடாமல் சாப்பிடாமல் இப்படி வயிறு புண்ணு வந்ததுனால இப்போ வாய் வழியாக அந்த புண்ணு எஃபெக்ட் வந்து காட்டுது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளாகவே பசியே எடுக்க மாட்டேங்குது. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் சாப்பிடலான்ட்டு, ஆனால் சாப்பாடை பார்த்தாலே ஒரு மாதிரியாக மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்குது. அதனால் மூஞ்சில் ஆல்ரெடி அடிச்சிடலாமா? மூஞ்சில் மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கான் பார்த்தீங்களா? என்ன பேச்சு பேசுகிறான்ட்டு, ஏதோ விளையாட்டாக இருக்குது. பாருங்கள் பெருசாக உட்காரும்போது தான் தெரியும் என்ன பிரச்சனை வருதுன்ட்டு. பெருசாக ஆயிடுச்சு வயிறெல்லாம், சாப்பாடு உள்ளே போனாவே வயிறெல்லாம் எரியுது, சாப்பிடவே முடிய மாட்டேங்குது. நம்ம வர்றதுக்குள்ளே ஃபங்க்ஷனே முடிஞ்சு போச்சாட்ருக்கு. எனக்கு வேறு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இவர் ஹாஸ்பிட்டல் இழுத்துட்டு போய் விட்டுட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போனால் உடனே எங்கள் பாருங்கள் என் கையில் குத்தி எடுத்துட்டாங்க, இவ்வளோ நேரம் ரத்தம் நிற்கவே இல்லை. பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம், சரி அதுக்குள்ளே கேப்பில் இங்கே வந்து பாப்பாவை எப்படி டான்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு வந்தாச்சு. போய் பார்க்கலாம், முடிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. சரி போகலாம். அது பிள்ளைங்களாம் வேறு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காங்க, நம்ம பிள்ளைங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே போகலாம். அப்போ நல்ல நல்லம்பள்ளி ஸ்கூலுக்கு வந்துட்டோம், இங்கே தான் பர்ஃபார்மன்ஸ்னு சொன்னாங்க. அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள். சரி இது என்ன ஸ்டேஜ் தானா? தெரியலங்க, நான் இப்போ தான் வரேன், ஃபஸ்ட் டைம் நானும் இப்போ தான் வரேன். டான்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்களா என்னவோ, எல்லாம் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க உட்காந்துட்டு. சரி போய் கேட்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்கள். இதில் ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்களாம், இந்த கேரளா சைடில் இருக்கிறவங்க வந்து இன்னும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலையா, ஈவினிங் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற டைமாக, அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்களாம் அப்போ தான். சரி சித்ரா, பாப்பா எப்படி பர்ஃபார்மன்ஸாக பண்ணால் என்னென்னு கேளு. அவங்களுக்கு ஒரு அக்கா வந்திருக்காங்க இன்சார்ஜாக, அவங்கள கேட்டால் தான் தெரியும் எப்படி பண்ணாங்க என்ன எதுன்னு தெரியல. அவங்க ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. சரி பேசி முடிச்சுட்டு வந்து சொல்கிறா. ஒவ்வொரு பொருளை நம்ம பாப்பா அப்புறம் குட்டீஸ் எல்லாம் எப்படி டான்ஸ் பண்ணாங்க சொல்லிட்டு அவங்க மிஸ் கிட்ட கேக்கலாம். எப்படி மிஸ் பண்ணாங்க? அவங்க போட்ட எஃபர்ட்டை விட நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நல்லாவே பண்ணியிருக்காங்களா? டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாம் பசி எடுத்துருச்சு, அதுக்காக நான் சாப்பிட்றதுக்காக இப்போ நம்ம ஹோட்டல் போயிட்டுருக்கோம். சார் இவங்க எப்போ ஜெயிச்சது வந்து எப்போ சார் சொல்லுவாங்க? பாப்பாவோட வந்து கிளாஸ் டீச்சர் சார் இவர் தான். எல்லா போட்டிகளும் இன்னைக்கு நிறைவடைந்ததுக்கப்புறமா எல்லாம் ஃபைனல்ஸ் பண்ணி போட்டு எல்லாத்துக்கும் நாளைக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருவாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து நாளைக்கு தான் சொல்லுவாங்களா யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு. சரி அதுக்கப்புறம் நம்ம வந்தால் முடிஞ்ச அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். சரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்து. ஓகே எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பாய் சொல்லுங்கள்.